வணக்கம், நியூஸ் ஃபெஸ்ட். இன்றைய நாளின் செய்தி தொகுப்பு. வாசிப்பவர் மன்ஹாடில் ஷான். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டில் நிலவும் நெருக்கடி நிலை காரணமாக மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. நுரை சோலை மின் நிலையத்தில் பராமரிப்பு குழு இன்று ஆய்வு. உலகில் அதிக உணவு பணவீக்கம் இருக்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை நான்காம் இடத்தில். எரிபொருள் விலை இன்று மாற்றம். இலங்கை கடற்படையினரால் 7 பேர் கைது. வெளிநாட்டு செய்தி. சீனா உணவகம் ஒன்றில் பாரிய தீ விபத்து, 17 பேர் பலி. புயல் பாதிப்பால் மொத்தமாக இருளில் மூழ்கிய கியூபா. லண்டனில் இரு விமானங்கள் மோதி விபத்து. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.